தர்மபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேச போகிறோம்னா, தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் வார்டு எண் 19 பைசல்லி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த 5000 வாக்கு ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் அருள்மூர்த்தி அவர்களை ஆதரித்து தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளருமான எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் தலைமையில் அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்களை அரவணைத்து அழைத்து ஒருங்கிணைத்து தேர்தலிலே எப்படி செயல்பட வேண்டும் எப்படி செயலாற்ற வேண்டும் என்ற அறிவுரைகளை வழங்கி தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் அறிவுரைகளை வழங்கினார். அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பொறுப்பாளர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். பிறகு அந்த வார்டில் நம் பாமக வேட்பாளர் அருள்மூர்த்தி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும், இந்த தேர்தல் வெற்றி அருள்மூர்த்தி அவர்களின் வெற்றியாக பார்க்கக்கூடாது, ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றியாக தான் நாம் பார்க்க வேண்டும் என்று எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் கேட்டுக்கொண்டார். பொறுத்திருந்து பார்ப்போம், பைசல்லி ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவி யார் கைப்பற்றப் போகிறார்கள் என்று. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.